வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி, சாதத்துல பிசைஞ்சிக்கிற மாதிரி, காராமணியை வச்சு ஒரு கறி மாதிரி தான் பண்ண போறோம். ஒரு கிரேவி மாதிரி உள்ள ஒரு கறி மாதிரி செமி சாலிடா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துலனா நல்ல சுட சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுங்கிறத பாத்திரலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருத்து. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு பீஸ் பட்டை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப அதை சேர்க்கிறேன். இப்ப வெங்காயம் வதங்கிடுத்து, இதுல வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். தக்காளி தேவையான உப்பு சேர்க்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்ப வந்து காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்க்க போறோம். வரமிளகா பொடி சேர்த்துடலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து தனியா பொடி ஒரு ஒரு டீஸ்பூன், இதுதான் சேர்ந்து அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா பொடி, தனியா பொடி எல்லாமே போட்டிருந்தோமா, எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நான் ஆவியில காராமணியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். முதலே தக்காளிலாம் வதங்கும் போது உப்பு போட்டோம், காயிலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சேர்ந்து வதங்கட்டும். காராமணியும் சேர்த்து நல்லா பாருங்க, சேர்ந்தாப்புல வந்துடுது. இப்போ மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான் நம்முடைய காராமணி கிரேவி சொல்லலாம், இல்லை வந்து ட்ரை கறி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் சொல்லலாம். நான் வந்து சொன்ன மாதிரி செமி சாலிடாக பண்ணேன். எதுக்குன்னா நமக்கு சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து நல்ல சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த காராமணி கறியும் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு அப்ளாமோ இல்லை வடாமோ தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.